5000 வருட பழமையான ஆயுர்வேத பொருட்களுடன் ப்ரோகானிக் பிளஸ் இப்பொழுது அமேசான் பிளிப்கார்ட் ஸ்பென்சர் அண்ட் விவேராமால் மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். ஃபார் டீடைல்ஸ் கால் 8925025116. நேயர்கள் அனைவரையும் டோக்கியோ யூடியூப் காணொலிக்காக நான் வரவேற்கின்றேன். இன்னைய முக்கியமான ஒரு தலைப்பு அரசியலில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவமானங்களை எப்படியெல்லாம் நாம் பார்க்க போகிறோம், தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடக்குது. ஆசையுடன் போன பயணம் அரைகுறையாக முடிந்தது. பாதியில் திரும்பி எடப்பாடின்னு ஒரு கட்டுரை இன்றைக்கு மிக முக்கியமான நாளிதழில் வெளியாகிருக்கு. இது என்ன கட்டுரை அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் பொதுக்குழுவை கூட்டி அதிமுகவின் சார்பில் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்ட செயலாளர்கள் 90% மேல், 2190 மேலே, 2400 மேலே பொதுக்குழு உறுப்பினர்களை எல்லாம் உள்ளடக்கி கோர்ட்டுடைய உத்தரவையும் தனக்கு ஆதரவாக பெற்று தலைமை கழகம் ஓப்பன் பண்ணி தொண்டர்கள் வராமல் நீங்கள் நிர்வாக தலைவர்கள் கலந்துக்கலாங்கிற நீதிமன்ற சார்பினுடைய உத்தரவையும் பெற்று ஒருவருக்கு ஒரு அவமானம் வந்திருக்கு. அதான் நம்ம எடப்பாடி பழனிசாமி. இங்கே தான் அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தை பார்க்க போகிறோம். சரிங்க, பொதுக்குழுவையும் ஆட்களை வச்சு அது பணத்தை கொடுத்தோ ஆசை காட்டியோ அங்கேயும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடப்பாடி சக்ஸஸ். கோர்ட்டுடைய நடவடிக்கை ஓபிஎஸ்க்கு விரோதமான நடவடிக்கை, விரோதமாக அல்லது அவர் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இத்தனை ப்ளஸ் பாயிண்ட் வச்சு அவருக்கு மூன்றாவது ஒரு முயற்சி, ரொம்ப ஒரு அவமானப்பட்டு கூனி குறுகி எடப்பாடி டெல்லியிலிருந்து திரும்பியிருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2024 தேர்தல் வரப்போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் திமுகவை தவிர மற்ற கட்சிகள் பூஜ்யங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இவங்க ரெண்டு பேருடைய மேலே யாரை யாரை ஆட்சி செய்கிறாங்களோ அல்லது இவர்களோட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான், அவங்க தயவில் திராவிட இயக்க கட்சிகள் தயவில் தான் காங்கிரஸ் கட்சி வரைக்கும் ஒரு 9-8 பெற முடிந்த உண்மையும் இதை மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இதுதானே உண்மை. ஆனால் இப்போ எடப்பாடியும் ஓபிஎஸும் தனது அதிகபட்சமான விசுவாசத்தை மத்திய மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் காட்டுறதில் யாருங்கிறதுல போட்டி போடுறாங்க. அவங்க ஒரு தெளிவான முடிவில் இருக்கிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னென்னா, தமிழ்நாட்டில் தனது கட்சி காலூன்றதுக்கு எது பலம், எது பலவீனம், அதை தான் பிஜேபி தெளிவாக, ரொம்ப ரொம்ப தெளிவாக கண்ணோட்டமாக முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதிமுகவுக்கு எந்த மாதிரியான நிலையை நாம் எடுத்தால் நாம் வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் திமுகவை ரைவல், அதாவது போட்டியாளராக நாம் உருவாக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நீண்டகால திட்டம் தான் அவங்களுக்கு. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் எனக்கு தெரியல. இப்போ என்னென்னா, எடப்பாடிக்கு மனசில் பிஜேபி எதிர்க்கிறோங்கிற மனநிலை இருக்குது, ஆனால் எதிர்க்க முடியாது. ஏன் எதிர்க்க முடியாது அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு செக்கு தான் செய்யாத்துறை வீட்டில் நடந்த ரெய்டு, தென் தமிழ்நாட்டின் சந்திரசேகர் வீட்டில் நடந்த ரெய்டு, அடுத்து மத்திய சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அது ஒரு அட்டானமஸ் பாடி. அந்த அட்டானமஸ் பாடின்னு சொல்கிறாங்க, அவங்க தனியே வந்து மாநில திமுக அரசுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த புரோட்டோக்கால் அடிப்படையில் லெட்டர் எழுதிட்டாங்க. இப்போ இதில் என்ன சொல்லலாம், இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, உங்கள் எல்லாரும் எங்களுடைய கை கீழே தான் நீங்கள் இருக்கணும்பா, அதுக்கு மீறி நீங்கள் போக முடியாது. ஏன்னு கேட்டால், குட்கா வழக்கில் விஜயபாஸ்கரோடு சேர்ந்து மிக முக்கிய அதிமுகவினர் சிறைக்கு செல்வது ஏற்கனவே உறுதிதமாயிட்டு. இந்த விஷயம் எப்படின்னா, யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தோம் அப்படிங்கிற டேட் வாரியாக கழக அழகாக எழுதியிருக்கிறாங்க. இதில் தான் விஜயபாஸ்கர் சிக்கிறார், யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது, இதையெல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டது, யார் மூலம் கொடுக்கப்பட்டங்கிற அந்த டைரியில் வசமாக சிக்கிட்டார். இப்போ இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் கம்பி என்ன வேண்டிய சூழல் இருக்கும். எடப்பாடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் மீதெல்லாம் மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா அந்த நடவடிக்கை சும்மா கிடையாது. அதில் வந்து அவங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து
கோடிட்டு காட்டுற விதமாகத்தான் இந்த ரெய்டுகள். நான் சொன்ன இந்த ரெய்டுகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு உங்களை வந்து நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி கையும் களவுமாக உங்களை சிக்க வைப்போம் அப்படிங்கிற முயற்சி தான் அவங்க ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ணியிருக்கிறாங்க. இது மொத்தமாக இருக்கிறது. இப்போ எடப்பாடி போகிறார். முதல்ல ஓபிஎஸ் போயிட்டு வந்துட்டார். ஓபிஎஸ் போனது வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறதற்கு திரௌபதி முர்முடைய இதுக்கு போய் நின்று அவர் தனது விசுவாசத்தை தெளிவாக காட்டிட்டு வந்துட்டார். இப்போ இன்றைய நாளிதழ் என்ன சொல்லுதுன்னா, ரொம்பவே அவமானப்பட்டார். இவர் போய் தம்பித்துறையோடு மிக முக்கியமான விஷயங்களை சொல்கிறதுக்கும் எங்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் அவர் டெல்லிக்கு போகிறார். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், மூன்று காரணங்கள். நான் தான் அதிமுக தலைமை அப்படிங்கிறத வந்து எடப்பாடி ரொம்ப தெளிவுபடுத்த போகிறார் பாஜகவிடம். ரெண்டாவது, ஓபிஎஸுக்கும் அதிமுகவுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை. ஓபிஎஸ்ஸுடைய பல தொந்தரவு எங்களுக்கு கொடுக்குறாருங்க. என்ன தொந்தரவுன்னு சொன்னால், ரிசர்வ் பேங்க் டைரக்டருக்கு லெட்டர் எழுதுகிறாரு. இன்னும் நிறைய விஷயம், தேர்தல் கமிஷனில் அவர் வந்து மனு போட்டிருக்காரு. அடுத்த கட்ட சட்ட ரீதியான நிகழ்வுக்கு அவர் மூவ் பண்ண போகிறாரு. இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் 2024 நாம் ஒரு 25 சீட் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு தான் அவர் போனார். மூணாவது விஷயந்தான் இந்த குட்கா வழக்கு. இந்த மாதிரியான அதிமுக முன்னாடிலாம் கொஞ்சம் ஒரு அடக்கி வைங்க, இது நம்முடைய கூட்டணிக்கு வந்து வருங்காலத்தில் ரொம்ப சிக்கலை உருவாக்கிறோம். இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து நடக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பலவித சிக்கலை உருவாக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு அவருடைய பாலிசியில் சொல்வதற்காகவும் அவர் அங்கே சென்றார். இந்த மூன்று விஷயங்களும் செல்லப்பட்டது. ஆனால் அங்கே சென்று அவர் லாபி பண்ணி அவர் சந்திக்கிறதற்கு பலவித முயற்சிகளை எடுத்தார். அந்த முயற்சியில் முதற்கட்டமாக இன்றைக்கு நாளிதழ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சந்திக்க செல்லுகின்ற போது மோடி வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் எடப்பாடியை பார்க்குறாரு. ஒரே ஒரு நிமிஷம் பதில் வணக்கம் சொன்னார், வேறு எதுவும் பேசலை. அந்த இடத்துல அண்ணாமலை பக்கத்தில் நிற்கிறாரு. அண்ணாமலையோடு பேசுகிற மோடி இவர்கிட்ட எந்த விதமான விஷயமும் பேசலை. இது ஒரு அவமானகரம், நம்பர் ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னான்னா, ஓபி ரவீந்திரநாத் அவரோடு மோடி வந்து ரொம்ப சாதாரணமாக உரையாடுகிறார். ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு கலகலத்த அளவுக்கு கைகோர்த்து ஏதோ சொல்லக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய ஒரு காட்சி அந்த நாளிதழ் படமாக்கியிருக்கிறாங்க. அப்போது இவருக்கு செக்கு. இப்போ இதில் ஒரு பெரிய மர்மம் என்ன இருக்குன்னா, அப்போ இவர் ஓபிஎஸ்க்கு ஆதரவா? அதுதான் இல்லை. இபிஎஸ்க்கு ஆதரவா? அதுதான் இல்லை. என்னென்னா, அன்னைக்கு ஓபிஎஸ் திரௌபதி முர்மு உடைய வேட்புமனு தாக்கலுக்கு சென்றபோது ஓபிஎஸும் அமித்ஷாவையும் சந்திக்கலை, மோடியும் சந்திக்கலை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தம்பிதுரை போன்றவர்கள்லாம் சென்றபோது இன்றைக்கும் இவர் முயற்சி பண்ணார் அமித்ஷாவை சந்திக்க, மோடியை சந்திக்க. ஒரு பரஸ்பரம் ஒரு விஷயத்தில் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்களே தவிர ஒரு வணக்கத்தோடு நின்றுச்சு, ஒரு நிமிஷத்தும் குறவு தான். ஆனால் இன்றைக்கு நடக்க போகிற திரௌபதி முர்முடைய பதவியேற்பில் கூட இவர் கலந்துக்கிடாமல் திரும்பிட்டார். மன வெறுத்து எடப்பாடி திரும்பியிருக்கார். இல்லைனா ஒரு நல்ல பாசிட்டிவ் சிக்னல் அவருக்கு கிடச்சிருந்தா 3 நாளில் அவர் திரும்ப வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கி கண்டிப்பாக இருந்திருப்பார், ஏன்னா சக்ஸஸாக வந்து எனக்கு வந்து ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நான் வந்து பிரைம் மினிஸ்டரோடு நானும் பிரசிடெண்ட்டுடைய அந்த பதவியேற்பு விழாவில் நான் கண்டிப்பாக கலந்திருப்பேன் அப்படிங்கிறத அவர் காட்டியிருக்கணும். ஆனால் இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி காட்டுறதுக்கான சூழல் இல்லை. ரொம்பவே அங்கே ஒரு பிட்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கசப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கிறதுனால அவர் நேரம் இங்கே தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். வந்த பிறகு பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. வழக்கை பற்றி கேட்கும்போது இதெல்லாம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது, பெண்டிங்கு, அது குறித்து நான் வந்து கமெண்ட் பண்ண முடியாது, வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி அதை கோட் பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாக நாம் அதெல்லாம் பார்க்குற போது இதில் ஒரு மிஸ்ட்ரி கால்குலேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். உண்மையிலே என்ன தான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இந்த வழக்கை உடனே முடிக்க மாட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இந்த வழக்கை உடனே முடிக்காமல் நீண்ட கால டிமாண்ட் அடிப்படையில் இவங்க சில விஷயத்தை செய்ய போகிறாங்க. என்னென்னா, வலுவான தலைவர்கள் இவங்க ரெண்டு பேரும் இல்லை. இவங்க ரெண்டு பேர் தலைமையிலையும்
அதிமுக தலைமையேற்று கட்சி நடத்தினா, அதாவது ஓபிஎஸும் இபிஎஸும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா சமூகங்கள்லையும் இவங்க வாக்கு பெற முடியாது, ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு ஃபேஸ் அவங்கள்ட்ட கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட எனக்கு மேலே உங்களுக்கு மேலே ரொம்ப அறிவார்ந்த அரசியல்களை நடத்தி ஆட்சிகளை காக்கக்கூடிய பிஜேபிக்கு தெரியாதா என்ன, அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இப்போ அதை வச்சு இவங்களை இவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள், ஏன்னா இவங்க சேர்த்து வச்சுருக்கிற பணம் ஒரு 100 தலைமுறைகளுக்கு காணும், அந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சுருக்கிறாங்க. மக்களுடைய பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடிச்சு, ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஃபோட்டோவில் நடு ரோட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்து அதை பேக்கெட்டில் வச்சு பெருமையாக நினைக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி இன்றைக்கி 100,000 கோடி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேதனைக்குரியது பாருங்கள். சம்பந்தி இருக்கிற கான்ட்ராக்ட் ஃபுல்லாகவே எஸ்பி வேலுமணி தான் எடுத்திருக்கிறான். எடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் தனக்கு தெரியாத ஆள்கள்ட்ட அறகுறை கான்ட்ராக்டர்ஸ் எந்த பணி செப்பனிடம் தெரியாமட்டெல்லாம் ஒப்படைச்சி கிட்டத்தட்ட மலை கால்வாய் இதெல்லாம் 2,000 கோடி, இப்படி ஒவ்வொரு துறையிலும் 1,000 கோடி 2,000 கோடியை 4.5 வருஷமாக நாசமாக்கிட்டாங்க. இந்த நாசத்துக்கு துணை போகிறது யார், ஒருத்தன் கொலை செய்கிறான்னா அந்த கொலையை இன்ஸ்டிகேட் பண்ணுறவன், தூண்டி விடுறவன், வெறியேற்றுறவன், ஆம்ஸை கொடுக்குறவன், போலரைஸ் பண்ணுறவன் எல்லாம் யார், அவங்களும் குற்றவாளிகள் தான். அப்போ இவ்வளவு பெரிய கொள்ளையடிப்பதற்கு 4.5 ஆண்டுகளாக அனுமதித்த பிஜேபி எப்படி வந்து நல்லவர்கள்னு சொல்ல முடியும், அதை நீங்கள் சொல்லி பாருங்கள். இத்தனை கொள்ளைகள் அடித்த பிஜேபி எப்படி நல்லவங்கன்னு சொல்ல முடியும். அப்போ அவங்க அனுமதிக்கிறாங்க, அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு இவங்க அனுமதிக்கிறாங்க. காரணம், எங்களுக்கு பேலட்டில் நீ என்ன கொடுப்பா, நீ அடிச்சுட்டு போ, சிபிஐ வச்சு உன் மேலே ரைடு எடுக்க மாட்டேன், அமலாக்கத்துறை மீது ஒன்றும் லைட் எடுக்க பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு இவ்வளோத்த கொடுத்துரு, நான் கால் உண்ற மாதிரி கேளுங்கன்னு அந்த பஞ்சாயத்து தான் இப்போ நடக்குது. இப்போ 28ஆம் தேதி மெட்ராஸுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நரேந்திர மோடி வரப்போகிறாரு, அந்த இதில் இவர் சந்திச்சிடலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த ரெண்டு பேரையுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் அவங்க வைக்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 வருஷம் இருக்குது, இப்போமே பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸில் வச்சுட்டு யாருக்கு யார் லாயல்னு, நான் தான் அதிகமான விசுவாசின்னு இவர் காட்ட போகிறாரு. அவர் போய் நான் தான் அதிகமான விசுவாசின்னு அவர் காட்ட போகிறார். ஆக மக்கள் அதிமுக தொண்டர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதி கட்சியாக போயிட்டு தமிழ்நாட்டில் பல சமூகங்கள் இருக்கக்கூடியதில் பிஜேபி மீது எந்த விதமான அக்கறையும் மக்களுக்கு இல்லை. அவங்க நிறைய கூட்டம் கூடி அண்ணாமலை வாரத்தில் ஒரு 10 இன்டர்வியூ பண்ணிடுறாரு, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த மக்களும் அடிப்படை தனக்கு கிடைச்ச லாப கணக்கை பார்த்து தான் வாக்களிப்பான். ஏதோ ஒரு 50 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாலும், ஒரு 50 பேருக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுத்தாலும் நினைக்க மாட்டான். ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமான டீசல் விலை என்ன, அரிசி விலை என்ன, கேஸுடைய விலை என்ன, மானியங்கள் கிடைக்கின்றதா, சுமூகமாக இருக்கா, இந்த கிரிட்டீரியா அடிப்படையில் தான் ஒரு வாக்களிக்கக்கூடிய தன்மை தமிழ்நாட்டில் அதில் ரொம்பவே கூட. ஆக பிஜேபிக்கு இடம் இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்க முடியுது. இப்போ ஏற்பட்ட இந்த எடப்பாடியுடைய அவமானம் ரெண்டு விஷயத்தை சொல்லுது. ஒன்று, அதிமுக 40 விழுக்காடு கொண்ட கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி பிஜேபியினுடைய கொரில்லா பிடியிலிருந்து அவங்க தப்ப முடியாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் தாண்டி விசுவாசத்தை காட்டுறது, லாயல்ட்டியை ப்ரூவன் பண்ணுறதுக்காக ரெண்டு பேருமே முயற்சிக்கிறாங்க, ஓபிஎஸும் இபிஎஸும். மூன்றாவது, இந்த கொடூரமான முறையில் மக்களின் பணத்தை காவு கொண்ட விஜயபாஸ்கர், அதிமுக பரிவார்கள், அவங்க மூலம் இந்துத்துவ பரிவார்கள் மாதிரி இந்த அதிமுக பரிவார்கள் எதுவுமே செய்ய முடியாத சிக்கலில் அமலாக்கத்துறை, பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், தமிழ்நாட்டுடைய ஊழல் தடுப்பு ஏஜென்சிஸ்கள் எல்லார்ட்டையும் வசமாக மாட்டியிருக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு ஒரு வழியாக்கி இவங்களை கம்ப்ளீட்டாக அனிகிலேட் ஃப்ரம் தமிழ் சொசைட்டி, தமிழ் மக்களுடைய உணர்வுகள்லேருந்து காலி பண்ணிடணும் அதிமுகவை, அந்த இடத்துல நாம் ஊடுருவிடணும் அப்படிங்கிற திட்டம் பிஜேபிக்கு இருக்குது. அதை உடனே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஒரு 1.5 வருஷம் இருக்கிறதுனால மெதுவாக டைம் கொடுத்து இவங்களை சந்திக்க வச்சு ஒரு பார்கெயின் பண்ணி 2024 சேர விட மாட்டாங்க, ஆனால் சேராமல் மோடி ஓட்டு விழணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. நான் சொல்கிறேன் புரிஞ்சுட்டா, ரெண்டு பேரும் சேர விட மாட்டாங்க, ஆனால் சேராமல் ஓட்டு விடணும் அப்படின்ட்டு நினைக்க மாட்டாங்க, நினைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்படி நிறைய ஒரு திட்டத்தின் இருக்குது. ஒட்டுமொத்தமாக அதிமுக இன்றைக்கி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த அழிவை தடுத்து நிறுத்துறதுக்கு பிஜேபி எதிர்க்கக்கூடிய வலிமை இல்லாத எந்த சூழ்நிலையிலும் இவங்க ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆன்டி பிஜேபிங்கிறது மட்டும்தான் சமூக நீதி, இதுதான் வெற்றி பெறும், அதை உறுதியாக சொல்லணும். அதில் சில குறைகள் இருக்கும், அந்த குறைகள் இருந்தாலும் உறுதியாக
அதை எக்ஸ்போஸ் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு பண்ணணும், டிஸ்க்ளோசர் வெளிப்படுத்தணும். ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்காக இருந்தாலும் சரி, பப்ளிக் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த தைரியம் எடப்பாடிக்கோ ஓபிஎஸ்க்கோ இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க இவங்களை வந்து வெற்றி பெற முடியாது. அதை தான் பிஜேபி நினைக்கிறாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர போகிறாங்கன்னா, உடனே ஒரு வாய்ப்பு தான், ஒரு கலாமிட்டி, ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இயற்கை வந்து சில தேச சேதாரங்களை உருவாக்கிவிடும். எதிர்பார்த்த திட்டத்துக்கு மேலே நாம் சேர்த்து வச்சதெல்லாம் நாசமாக்கும். அது 2024 முடிவு எப்படி இருக்குங்கிறது நாம் சொல்ல முடியாது. பிஜேபி தான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறதாக எல்லோரும் கணிக்கிறோம். ஏன்னா எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லையே. அதையில் ஒரு கலாமிட்டி, ஒரு டிசாஸ்டர் எதிர்பார்த்ததை விட மாற்றமாக வந்தால் தமிழ்நாடு தப்பி பிழைக்கும், இல்லைன்னா இந்த அடிமைத்தனம் தொடரும்ங்கிறதான் எனது பார்வை. நன்றி.